Satyabhama Institute of Science and Technology, ranked among India's top 50 universities in the NIRF ranking for the fourth consecutive year. Admission in progress. Sneha Prasanna, இன்னைக்கு அவங்களோட 8th anniversary செலிப்ரேட் பண்றாங்க. இந்த லாக்டவுன் ஃபினான்ஷியலி சைக்காலஜிக்கலி பல பேருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பல பேர் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேஹாக்கு January 24th தான் பேபி கேர்ள் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த குவாரண்டைன்ல பிரசனாவும் ஸ்னேஹாவும் அவங்க குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட 8th anniversary இல்ல, பட் இவங்களோட 1st anniversaryக்கு அண்டர் வாட்டர்ல கிளிக் பண்ண ஒரு பிக்சர், இவங்களோட பஞ்சி ஜம்ப்ல ரெண்டு பேரும் பயந்து நடுங்கின ஒரு பிக்சர், விஹானோட சேர்ந்து இவங்க ட்ரிப்ல கிளிக் பண்ணது, ஸ்னேஹா பிரெக்னெண்டா இருக்கும்போது கண்டக்ட் பண்ண ஒரு போட்டோஷூட், இப்படி இவங்களோட பல த்ரோபேக் பிக்சர்ஸை ஷேர் பண்ணி இட் வாஸ் கிரேசி ஜேர்னி அண்ட் திஸ் வில் கண்டினியூ டு மேக் மோர் பியூட்டிஃபுல் மெமரிஸ். ஆனிவர்சரி, கிரேசி டேஸ், ஃபார் எவர் லவ் கிரேசி கப்பிள்ஸ்னு சொல்லி ஒரு ரொமான்டிக்கான மெசேஜை பிரசன்னாவுக்காக ஸ்னேஹா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே பிரசன்னா அவரோட ஃபேவரட் பிக்சர்ஸை கொலாஜ் பண்ணி இட்ஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் 8 years அண்ட் மோர் ஆஃப் லவ் அண்ட் டுகெதர்னஸ் வித் ஸ்னேஹா. Have always felt the blessing and looking forward to all your wishes for better future. All of you stay safe அப்படினு விஷ் பண்ணிருக்காரு. And in the cute couple க்கு பிரியா மணி, பிரீதா ஹரி, ஸ்ரீதேவி, ஆக்டர் நந்தா இப்படி பல செலிபிரிட்டிஸும் விஷ் பண்ணிருக்காங்க. And இவங்களோட இந்த 8th anniversaryல நம்மளும் இவங்களோட cute moments ரீகால் பண்ணலாம். Come on. One more. Yes. அண்ணா கொஞ்சம் பார்த்து போங்க. ஸ்னேஹா அவங்களோட 8th anniversary செலிப்ரேட் பண்ணா சாய் பல்லவி அவங்களோட 28th birthday செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. May 9th, 1992 சாய் பல்லவி கோத்தகிரியில் பிறந்தாங்க. ஸோ 2020 அவங்களோட 28th பர்த்டேவை இவங்களோட தங்கச்சி ரொம்பவே ஸ்பெஷலாக்கியிருக்காங்க. ஃபேரி லைட்ஸ் வச்சு சாய் பல்லவியோட சில ஸ்பெஷல் பிக்சர்ஸை ஹேங் பண்ணி வி லவ் யூ அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வால் அரேஞ்ச் பண்ணதோட கேண்டில் லைட்டில் பியூட்டிஃபுல் கேக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தே எமோஷ்னலான சாய் பல்லவி, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன எழுதுறதுனே எனக்கு தெரியல, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் செலிப்ரேட்டரி மோடில் நான் இல்லை, பட் உங்களோட இந்த இமென்ஸ் லவ் என்னை ரொம்பவே புத்துணர்ச்சியாக ஹம்பிள்டாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. இந்த லவ்க்கு நான் டிசர்வ்டானு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக நான் இதெல்லாமே ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். ஐ விஷ் யூ ஆல் அபேண்டன் ஹாப்பினஸ் அண்ட் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க் பண்ணதோட இந்த பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக அவங்க தங்கச்சிக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க.